ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி கொத்தமல்லி சாதம் பன்னீர் 65 தாங்க. கொத்தமல்லி சாதம் ஃபஸ்ட்டு செய்யலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம் வாங்க. கொத்தமல்லி 1 கப், 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இஞ்சி 1 விரல் சைஸ் தோல்லாம் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா நீள் வாக்கில் கீறி வச்சுருக்கேங்க. 3 நெய் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. சால்ட்டு தேவையான அளவு. ஜீரக சம்பா எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை பொடி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பூண்டு 10 பல் உரித்து வச்சுருக்கேன். பெருங்காயம் 1 டீஸ்பூன். எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். சர்க்கரை 1 டீஸ்பூன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளவு தாங்க. 1 பவுலில் பச்சரிசியை ஊற வச்சிடலாங்க. முந்திரி ஆப்ஷனல் தாங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாங்க. அரிசி 1-10 நிமிஷம் ஊறட்டங்க. அதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி 4 போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பச்சரிசி ரொம்ப நேரம் ஊறக்கூடாதுங்க, 1 பக்கம் சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம். கொத்தமல்லி 1/4 கிளாஸ்க்கும் குறைவாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி இருக்கக்கூடாதுங்க. சரியான பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க. வேர்க்கடலை கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். முழுசாக போட்டால் சில குழந்தைங்க சாப்பிடாத தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, சாப்பாட்டோட இந்த பொடி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கூடுதல் சுவையோடு இருக்குங்க. சாப்பாடு வெந்துட்டு இருக்குங்க. 1/4 பதம் வந்தால் வடித்து விட்டுருங்க. ரொம்ப ஆஃப் பாயிலாகவும் வடிச்சிடக்கூடாது. போதுங்க, வடித்து விட்டுடலாம். சாதத்தில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி வடித்து விட்டுருங்க. சாதம் வந்துட்டு பச்சரிசியில் தான் செய்யணும்னு கிடையாதுங்க. நம்ம சமைக்கிற புழுங்கலரிசியில் செய்யலாம். ஜீரக சம்பா, பாஸ்மதி, எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாங்க. எதில் செய்தாலும் சுவையாக தாங்க இருக்கும். இந்த பதத்துக்கு இருந்தால் போதுமானதுங்க. இப்போ ஸ்டவ்வில் வானல் வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க. கூடவே நெய்யும் போட்டுக்கலாம். ஆயில் நெய் 2 சூடானதாக கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஜீரகம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலாம் வறுத்துக்கலாங்க. நாம் செய்கிற சமையலில் கூடுதல் சுவையை தரத்தில் கொத்தமல்லிக்கும் பெரிய பங்கு இருக்குங்க. எந்த சமையலில் கொத்தமல்லி சேர்த்துக்கினாலும் நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிய உடனே மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடலாங்க. கொத்தமல்லி நம்ம பாடியில் உள்ள டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுல பெரிய பங்கு வகிக்குதுங்க. கொத்தமல்லி அதிகமாக சேர்த்துக்கினா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. நிறைய பேர் பசி எடுக்கலை, மந்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கொத்தமல்லியே சாப்பாடில் அதிகமாக சேர்த்துக்கணுங்க, நல்லா பசியை தூண்டும். கொத்தமல்லியில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட், பாஸ்பரஸ், இன்னும் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. கொத்தமல்லி எல்லா சமையல்லையும் நிறைய சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே நம்ம உணவில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், இஞ்சி, பூண்டு, மஞ்சள் தூள்லாம் நிறைய சேர்த்துக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். சர்க்கரையும் போட்டுக்கலாங்க. சர்க்கரை எதுக்கு போடுறோனாக்கா அந்த பச்சை நிறம் மாறாத அப்படியே இருக்குங்க, அதுக்காக தான் போடுறோம். சாதமும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்குங்க. நல்லா வதக்கிடுவோம். புளிப்பு சுவை உங்களுக்கு தேவைப்பட்டால் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே சாதத்தில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுருக்கோம், அதனால் கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். ஏஆர் லைஃப் ஸ்டைல் டிவிஎம் இது தாங்க என்னுடைய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால்
தேங்காய் துவையல் அரைச்சிக்கலாங்க. புளி வச்சு அரைச்சி தொட்டுட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மாங்காய் பொடியை கட் பண்ணி தாளித்து சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். எண்ணெய் வந்துட்டு 50 கிராமுக்கும் குறைவாக தாங்க போட்டிருக்கேன். நெய்யும் ஆட் பண்ணுறதுனால கரெக்டாக இருக்கும். 1 கிளாஸ் அரிசி தான் போதுமானதாக இருக்குங்க. சரியான பதத்தில் இருக்குங்க. இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்து கொத்தமல்லியில் கொட்டிக்கலாங்க. கொத்தமல்லி எப்படி பச்சை நிறம் மாறாத இருக்கு பாருங்க. அதுக்காக தான் சர்க்கரையை ஆட் பண்ணுறோங்க. இப்போ வேர்க்கடலை பொடி போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வேர்க்கடலை பொடி இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு சாப்பாடை எடுத்து கொட்டிடலாங்க. இந்த கொத்தமல்லி சாதத்தில் போட்டிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா ஹெல்த்திங்க. நல்லா கலரி விட்டுடலாங்க. புளிப்பு சுவை உங்களுக்கு தேவைப்பட்டால் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கூடுதல் சுவையாக இருக்குங்க. போடலைனாலும் நல்லா சுவையாக இருக்கும். மீதமுள்ள நெய் மிளகுத்தூள் ரெண்டுமே போட்டு நல்லா கலரிடலாங்க. இந்த கொத்தமல்லி சாதம் முடிஞ்ச அளவு நல்லெண்ணெயில் செய்யுங்க. கூடுதல் சுவையாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கொத்தமல்லி சாதம். இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொத்தமல்லி சாதம் செய்து அசத்துங்க. சாதம் வந்துட்டு உதிரி உதிரியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். குக்கரெல்லாம் வைக்காதீங்க. குக்கரில் வச்சாக்கா கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். சுவை குறைவாகிடுங்க. கொத்தமல்லி சாதம் ரெடிங்க. அடுத்து பன்னீர் 65 செய்யலாங்க. இந்த ஸ்பூன் தாங்க அளவு. பன்னீர் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் 1/2 எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சரிசி மாவு 2 ஸ்பூன், கடலை மாவு 1/2 ஸ்பூன், சோளம் மாவு 3 ஸ்பூனுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 3 நீள்வாக்கில் கீறி வச்சுருக்கேன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன். இப்போ ஒரு பவுலில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாங்க. பச்சரிசி மாவு, கடலை மாவு, சோளம் மாவு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை மட்டும் எடுத்து வச்சிடலாங்க. அது லாஸ்டில் பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு, லெமன் ஜூஸ், மிளகுத்தூள் எல்லாம் கலந்துட்டு தண்ணி நிறைய ஊற்ற தேவையில்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா தண்ணி ஆயிடுச்சுனாக்கா பன்னீரில் ஒட்டாது. ரொம்ப திக்காகவும் இல்லாத, தின்னாகவும் இல்லாத பேஸ்ட்டு சரியான பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு நைட்டில் கொடுக்கறத தவிர்த்துருங்க. சில நேரத்தில் டைஜஷன் ப்ராப்ளம் வருங்க. பன்னீர் செய்கிறோன்னாக்கா நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் கடையில் வாங்கிட்டு வந்தாலும் ஃப்ரிட்ஜிலேருந்து தாங்க எடுத்து கொடுப்பாங்க. கொஞ்சம் முன்னவே எடுத்து வெளியே வச்சுருங்க. அந்த சில்னஸ்லாம் போகணும். தண்ணியாக இருக்கும்போது இந்த பேஸ்ட்டு சரியாக ஒட்டாதுங்க பன்னீரில். அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் கிச்சன் டவலில் லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட்டில் போடுங்க. அப்போ தான் நல்லா ஒட்டி வரும். இந்த பன்னீரில் ஹை ரிச் ப்ரோட்டீன் இருக்குங்க. கால்சியம், விட்டமின் சி, கரோட்டின், பாஸ்பரஸ், இன்னும் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. பன்னீர் லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், கீரை கடல் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. கடலை மாவும் அரிசி மாவும் சோள மாவை விட குறைவான ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சரியான பதத்தில் வரும் பன்னீர். இல்லைன்னா கிறிஸ்பியாக வராதுங்க. நமக்கு சாப்பிடும்போது பஜ்ஜி சாப்பிட்ற ஃபீல் வந்துடும். இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பன்னீர்லாம் எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டு பன்னீர் ஃபுல்லாக அந்த பேஸ்ட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விட்டுடலாங்க. ஸ்டவ்வில் பேன் வச்சு ஆயில் விட்டு ஆயில் சூடாகிட்டங்க. ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாங்க. ரொம்ப
ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கலர் மாறிடும். மீடியம்லேயே இருக்கட்டும்ங்க. ஒரே ரவுண்ட்லேயே எல்லா பன்னீரும் வச்சு பொறிச்சு எடுத்துடலாங்க. பன்னீர் ஆயிலில் போட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க, கொஞ்சம் ஹார்டாகிடும். போட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் திருப்பி விட்டு உடனே எடுத்துருங்க. சாஃப்டாக சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். பன்னீர் பேஸ்டில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்க, பன்னீர் உடையாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பீஸையும் திருப்பி விட்டுக்கலாங்க. ரெடி பண்ண பேஸ்டில் பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து பொறிச்சு எடுத்தீங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சுங்க, எல்லாத்தையும் எடுத்துடலாம். கடலை மாவு ஆப்ஷனல் தாங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சோள மாவு இல்லைனா மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு கலர் தேவைன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் சேர்த்துக்கலாங்க, கலர்ஃபுல்லாக கிடைக்கணும்னா. நான் கலர் எதுவும் சேர்க்கலைங்க, சில்லி பவுடர் மட்டும்தான் போட்டு இருக்கேன். பச்சை மிளகாய் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. சரியாக இருக்கும், பச்சை மிளகாய் எடுத்துடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க. ஆயில் நல்லா சூடாக இருக்குது, அதிலே பொறிஞ்சிரும். எல்லா கருவேப்பிலையும் எடுத்து வச்சிடலாங்க. பன்னீர் வந்துட்டு ஒரே பீஸாகவும் கிடைக்கும், இல்லை கியூப்ஸாகவும் கிடைக்குங்க. எப்படி கிடைக்குதோ அப்படி வாங்கி பண்ணிக்கோங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். சிக்கன் 65 மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, பன்னீர் 65 ரெடிங்க. இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி கொத்தமல்லி சாதம், பன்னீர் 65. ஸ்நாக்ஸாக மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. மாதுளம்பழத்துலேயும் நல்லா சத்து இருக்குங்க, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணும், ரத்தத்தை சுத்திகரிக்கும். உங்கள் வீட்லேயும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சத்தான ரெசிபி கொடுத்து அனுப்புங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காதுங்க, ஒரு 10-10 நிமிஷம் போதுமானதுங்க. சாதம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்கங்க. பன்னீர் 65 சொல்லவே தேவையில்லை, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதுலேயும் நல்லா சத்து இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான கொத்தமல்லி சாதம், கிறிஸ்பியான பன்னீர் ரெடி. தேங்க்யூ.